திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள நவகன்னி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் குறித்து தான். இந்த கோவிலில் என்ன சிறப்புனா, மூலஸ்தானம் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மனின் பீடத்தில் 9 கன்னிகைகளும் இருப்பாங்க. ஒரு 9 சக்தியோட 10வது சக்தியாக ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றாகும். அதோடு இந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஐயப்பன், சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர், அஷ்டபுஜ துர்கை, ஆஞ்சநேயர், இப்படி பல சந்நிதிகள் இருக்கிறது. அதுவும் சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவருக்கு தேய்பிர அஷ்டமியில் ஹோமமும் சாயங்காலத்தில் பெரிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது, சிறப்பான ஒன்றாகும். அதேபோல் பட்டீஸ்வர துர்கை இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. இப்படி சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் நடந்த ஆடி பால்குட வைபவமும் பால் அபிஷேகமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நவசக்திகளுடன் அருள் புரியும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். சென்னை ராமாபுரம் பகுதியில் நவசக்திகளுடன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் எழுந்தருளியுள்ளார். பொதுவாக ராஜராஜேஸ்வரி அம்மன் தனியாக வீற்றிருப்பார். அதே போல் அம்மன் கோவில்களில் அம்மனுடன் சப்தமாதாக்கள் நவக்கன்னிகள் தனியாக இருப்பார்கள். ஆனால் இவ்வாலயத்தில் நவக்கன்னிகளின் மேல் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அமர்ந்து அருள் புரிவது சிறப்பு அம்சமாகும். ஏன் இப்படி ராஜராஜேஸ்வரி எழுந்தருளியுள்ளார்? இந்த பகுதிக்கு எப்படி இந்த அம்மன் வந்தார் என்ற கதையை முதலில் தெரிந்து கொள்வோம். சென்னை மண்ணடி பகுதியில் சுந்தரம்மையர் என்பவர் ஹோட்டல் நடத்தி வந்தார். அங்குள்ள காளிகாம்பாள் கோவிலுக்கு தினமும் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். ஒரு நாள் தனது நண்பர் கூறிய ஆலோசனைப்படி சென்னை புறநகரான ராமாபுரம் பகுதியில் 2 கிரவுண்ட் நிலத்தை 1988 வாங்கியுள்ளார். பின்னாளில் அங்கு வீடு கட்டி குடியேறலாம் என நினைத்திருந்தார். அப்போது ஒரு நாள் அவருடைய கனவில் அம்மன் தோன்றி நீ வாங்கிய இடத்தில் தனக்கு ஒரு ஆலயம் கட்டுமாறு கூறியுள்ளார். உடனே இது பற்றி காஞ்சி மகா பெரியவரிடம் கூறி அவருடைய ஆலோசனையை கேட்க காஞ்சி சென்றுள்ளார். அங்கு மகா பெரியவாளை சந்திக்க நிறைய பேர் வரிசையில் நின்றிருந்தனர். அவர்களுடன் சுந்தரமையரும் நின்று கொண்டிருந்தார். பெரியவா ஒவ்வொருவராக பார்த்து ஆசி கூறிவிட்டு சுந்தரமையர் அருகே வந்தபோது இவர் கேட்பதற்கு முன்பாக, நீ மனதில் நினைத்து வந்துள்ளதை நிறைவேற்று, இது அம்மன் உத்தரவு என பெரியவா கூறியுள்ளார். இதனை அடுத்து 1988 அந்த இடத்தில் நவக்கன்னியுடன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சிலையை செய்து சிறிய குடிசை போட்டு அதில் வைத்து பூஜையை துவக்கினார். அதன் பிறகு விநாயகர், பாலமுருகன், நவகிரகம், விஷ்ணு துர்கை மற்றும் கோஷ தேவதைகளாக மகேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து சிறிய அளவில் கோவில் கட்டி 1991 முதல் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தியுள்ளார். இந்த கும்பாபிஷேகத்தை காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னின்று நடத்தியுள்ளார். அப்போது இந்த ராமாபுரம் பகுதியில் அவ்வளவாக குடியிருப்புகள் ஏற்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வரத் தொடங்கியது. பக்தர்களின் ஒத்துழைப்புடன், பெரியவர்களின் ஆசியுடன் 1998 ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நேரெதிரில் அரச மற்றும் வேப்ப மரமும் அதற்கு கீழே விநாயகர் மற்றும் நாகதேவதைகளும் வைக்கப்பட்டன. அதன் பின்பு சுந்தரமையர் மற்றும் நிர்வாகிகளின் ஒத்துழைப்பால் மீனாட்சி அம்மனுடன் சுந்தரேஸ்வரர், நந்தி, மகா கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் ஆகிய சன்னதிகளுடன் கோஷமூர்த்திகளாக நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, விஷ்ணு துர்கை ஆகியவை பிரதிஷ்டை செய்யப்பட்டு 2003 மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனை அடுத்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அஷ்டபுஜ துர்கை, ஆஞ்சநேயர் ஆகிய புதிய சன்னதிகளுடன் மகா மண்டபம், ராஜகோபுரம் கட்டப்பட்டு கடந்த 2014 மூன்றாவது கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அம்மன் கேட்டார் என்பதற்காக தான் ஆசையாக வாங்கிய நிலத்தில் அம்மனுக்கு கோவில் கட்டி இன்று வரை அம்மன் சேவகராக சுந்தரமையர் இருந்து வருகிறார்.
இனி ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் பூஜைகள் குறித்து பார்க்கலாம். ஒரு சக்தி இருந்தாலே சிறப்பு. இக்கோவிலில் 9 சக்திகளுடன் உச்ச சக்தியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இருந்து அருள்பாலிப்பது வேறு எங்கும் பார்த்திராத ஒரு அமைப்பாகும். இந்த அம்மனுக்கு வருடத்தில் 4 நவராத்திரிகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி மாதத்தில் வசந்த நவராத்திரி, ஆனி மாதத்தில் ஆஷாண நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரி, தை மாதத்தில் ஷியாமலா நவராத்திரி என 4 நவராத்திரிகள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல் ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகளும் 108 குடம் மஞ்சள், 108 குடம் பஞ்சாமிரதம், 108 குடம் சந்தனம், 108 குடம் பால் அபிஷேகம் செய்யப்படும். இந்த ஆண்டு முதல் முறையாக ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் 108 குடம் பால் குட ஊர்வலமும் மாலையில் 108 பெண்கள் பங்கேற்ற விளக்கு பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் காப்பு அறிவிக்கப்படும். அதேபோல் தை வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுகிறது. மேலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாதந்தோறும் 2 பிரதோஷ வழிபாடு, உற்சவர் பிரகார வளம் வருதல், மகா சிவராத்திரி, 4 கால அபிஷேகம், ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கல்யாண வைபவம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதே போல் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று காலையில் சிறப்பு ஹோமமும் மாலையில் விசேஷ அபிஷேகமும் செய்யப்படுகிறது. அதே போல் அஷ்டபுஜ துர்க்கைக்கு பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாதத்தில் ஹனுமன் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராம நவமி அன்று சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வடைமாலை, வெண்ணெய்காப்பு ஆகியவை சாற்றப்படும். அதே போல் ஸ்ரீ ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதத்தில் 48 நாட்கள் மண்டல பூஜையும் கடைசி நாளில் நெய் அபிஷேகமும் படிப்பூஜையும் செய்யப்படும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆகிய நாட்களில் நவகிரகங்களுக்கு பரிகார ஹோமமும் மற்றும் அர்ச்சனை செய்யப்படும். மேலும் ஒரு சிறப்பாக ஆஞ்சநேயர் மற்றும் அஷ்டபுஜ துர்கை மீது சூரிய ஒளி நேராக படுவது விசேஷமாகும். ஆலயத்தில் தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. இரவு அர்த்தஜாம பூஜையின் போது சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறுவது விசேஷமான ஒன்று. இந்த கோவிலுக்கு வந்து செல்பவர்களுக்கு புத்திர பாக்கியம், திருமண தடை, தொழில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம், வெளிநாடு செல்ல யோகம் ஆகியவை கைகூடி வரும். இப்படி சிறப்பு பெற்ற ஆலயத்தை சுந்தரமாமா தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக நிர்வகித்து வருகின்றனர். கோவில் அர்ச்சகராக கணபதி சுப்பிரமணியம் உள்ளார். தாயே நீயே துணை.